அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி லைஃப் சயின்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வன உயிரின சரணாலயங்கள். சரிங்களா, மொத்தம் வந்து எத்தனைக்குன்னா 18 சரணாலயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். சரிங்களா, அது என்னென்னது எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து முதுமலை வன உயிரின சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரியில் இருக்குது. சரிங்களா, எந்த வருஷம் அமைக்கப்படுதுன்னா 1940 சுதந்திரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அந்த முதுமலை வன உயிரின சரணாலயம் அமைக்கப்பட்டாச்சு. சரி, அடுத்த ரெண்டாவது வந்து முண்டாந்துறை வன உயிரின சரணாலயம், இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய இது திருநெல்வேலி, இப்போ தென்காசி பிரச்சனால தென்காசி சேர்ந்து இருக்குது, திருநெல்வேலி மற்றும் தென்காசி. எந்த வருஷம் அப்படின்னா 1962. அடுத்து வந்து கோடியக்கரை வன உயிரின சரணாலயம், சரிங்களா, இது எங்கே இருக்கிற நாகப்பட்டினம், 1967. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பான் எக்ஸாம்பிள், சரிங்களா, முதுமலை வன சரணாலயம் எங்கே இருக்குது, எந்த மாவட்டம், முண்டாந்துறை எந்த மாவட்டம், கோடியக்கரை எந்த மாவட்டம் அப்படின்னு பொறுத்துல கேட்பாங்க. அதனால் சரிங்களா, இது வந்து அடிக்கடி நல்லா ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்திரா காந்தி வன உயிரின சரணாலயம் வந்து கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், சரி, 1976 அது அமைக்கப்பட்டது. அடுத்து வந்து களக்காடு வன உயிரின சரணாலயம், இதுவும் அதே தான். சரிங்களா, களக்காடு வந்து திருநெல்வேலி, இப்போ தென்காசி பிரிச்சதுனால தென்காசி, அப்போ ரெண்டுலேயுமே என்னது இந்த களக்காடு வன உயிரின சரணாலயம் இருக்குது, அதுவும் எந்த வருஷம், 1976. சரிங்களா, அடுத்து வள்ளநாடு வெளிர்மான் சரணாலயம், வள்ளநாட்டில் உள்ளது வெளிர்மான் சரணாலயம், சரிங்களா, அது வந்து இங்கே தூத்துக்குடி. அடுத்து சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம், சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. சரிங்களா, அடுத்து கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயம், அதுவும் கன்னியாகுமரி தான். அடுத்து சத்தியமங்கலம் வன உயிரின சரணாலயம், இதுவும் முக்கியமானது. சத்தியமங்கலம் காடு சொல்கிறோம் இல்லையா, சத்தியமங்கலம் காடு ரொம்ப முக்கியமானது. சத்தியமங்கலம் வன உயிரின சரணாலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு, சத்தியமங்கலம் ஈரோடு. சரிங்களா, அடுத்து மேகமலை வன உயிரின சரணாலயம், அது எங்கே இருக்குன்னா தேனி மற்றும் மதுரை, 2009 அது அமைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் பிளாக் ஏஎன்டிபி, ஏற்கனவே உள்ளது கோடியக்கரை வன சரணாலயம், இது வந்து அடுத்து இது பிரித்து வந்து ஏஎன்டிபின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது, தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம். சரிங்களா, இது வந்து ஏஎன்பின்றதுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம். அடுத்தது கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மற்றும் தேனி, திண்டுக்கல் மற்றும் தேனியில் கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் இருக்குது, 2013 அமைக்கப்பட்டது. அடுத்து கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம், கங்கை கொண்டான் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா புள்ளிமான் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி. அடுத்து காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம், இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி, 2014 அமைக்கப்பட்டது. அடுத்து நெல்லை வன உயிரின சரணாலயம், இது எங்கே அப்படின்னா தென்காசியில் இருக்குது, 2015 அமைக்கப்பட்டது. அடுத்து கடவுர் தேவாங்கு சரணாலயம், இது கடவுர் ஃபேமஸ், தேவாங்கு சரணாலயம். சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் மற்றும் திண்டுக்கல், 2022 இது அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா, அடுத்து காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம், ஏற்கனவே பார்த்தது காவேரி வடக்கு, சரி, இது வந்து காவேரி தெற்கு. சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ரெண்டுலேயுமே இருக்குது, 2022 அமைக்கப்பட்டது. கடைசியாக அமைக்கப்பட்டது தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் ஈரோடு, 2023. மொத்தம் வந்து 18 வன உயிரின சரணாலயங்கள் இருக்குது. சரிங்களா, அடுத்தது புலிகள் காப்பகங்கள். சரிங்களா, இதில் புலிகள் காப்பகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டாந்துறை மட்டும் தான் கொடுப்பா எக்ஸாமில், புலிகள் காப்பகம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, களக்காடு முண்டாந்துறை அங்கே வந்து என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க நமக்கு. சரிங்களா, களக்காடு முண்டாந்துறை வந்து புலிகள் காப்பகம், 1962 அமைக்கப்பட்டது. அடுத்து ஆனமலை புலிகள் காப்பகம், ஆனமலை புலிகள் காப்பகம் வந்து அது அதுவும் புலிகள் தான், 1974 அமைக்கப்பட்டது. அடுத்து முதுமலை புலிகள் காப்பகம், புதுமலை புலிகள் சரணாலயம் சொல்லலாம் இல்லை காப்பகம் சொல்லலாம். சரிங்களா, இது 2007 அமைக்கப்பட்டது. அடுத்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், 2008. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், 2021 இது அமைக்கப்பட்டது. மொத்தம் எத்தனை இருக்குது, 5 புலிகள் காப்பகம் இருக்குது. சில 5 புலிகள் காப்பகம், இது பொறுத்துக்களை கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யானைகள் காப்பகம், எதெல்லாம் யானை காப்பகம், நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, அதாவது நீலகிரி யானைகள் சரணாலயம். சரிங்களா, அது எங்கே இருக்குன்னா நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி. சரிங்களா, அடுத்து நீலாம்பூர் சைலண்ட் வேலி,
அது கோயம்புத்தூர் யானைகள் காப்பகம் அல்லது நீலாம்பூர் யானைகள் காப்பகம் சொல்லுவாங்க. சில நீலாம்பூர் சைலண்ட் வேலி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து யானைகள் காப்பகம் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி. அடுத்து பெரியார் யானைகள் காப்பகம், இது ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை காப்பகம் சொல்லலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை காப்பகம் சொல்லலாம், அல்லது பெரியார் யானை காப்பகம் சொல்லலாம். இது எங்கே இருக்கு அப்படின்னா தேனி, விருதுநகர், தென்காசி. அடுத்து ஆனைமலை பரப்பிக்குளம் யானைகள் காப்பகம், அதாவது ஆனைமலை யானை காப்பகம். அந்த ஆனைமலையில் வந்து ஏற்கனவே புலிகளும் பார்த்துருக்கோம், யானையும் இருக்குது சரிங்களா, அதை குழப்பிடக்கூடாது. ஆனைமலையில் புலிகளும் இருக்குது யானைகளும் இருக்குது, சரியா சரியா. ஆனைமலை பரம்பிக்குளம் யானைகள் காப்பகம் சொல்லலாம், இல்லை ஆனைமலை யானை காப்பகம் சொல்லலாம். இது எங்கே அப்படின்னா கோவை மற்றும் திண்டுக்கல். அடுத்து வந்து அகத்தியமலை யானைகள் காப்பகம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. சில அகத்தியமலை யானை காப்பகம் வந்து திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. அடுத்தது உயிர்கோள காப்பகம், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது, உயிர்கோள காப்பகம் மொத்தம் மூணு இருக்குது. நீலகிரி உயிர்கோள காப்பகம் நீலகிரியில் இருக்குது. அடுத்து வந்து மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் காணப்படுது. சரி, அடுத்து அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம், அகஸ்தியர் மலை உயிர்கோளம் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், இந்த மூணு மாவட்டங்கள் இருக்குது. உயிர்கோள காப்பகங்கள் கேட்டாங்கன்னா மூணு தான் இந்தியாவில் வந்து, சாரி தமிழ்நாட்டில் வந்து மூணு தான் உயிர்கோள காப்பகங்கள். சரிங்களா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNBSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.